செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பினி. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் ஆடி மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த ஆடி மாதத்திற்கு ஆஷாட மாதம் என்றும் கூறுவார்கள். ஆஷாடம் என்றால் பூர்வாஷாடா உத்தராஷாடா, அதாவது பூராடம் உத்தராடம். இந்த இரண்டு நட்சத்திரங்கள் இந்த மாதத்திலே பௌர்ணமியோடு ஒட்டு வருவதனால் இந்த மாதத்திற்கு ஆஷாட மாதம் அல்லது ஆடி மாதம் என்று வழங்கப்படுகிறது. இந்த ஆடி மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது. பொதுவாக மாலை பொழுதிலே அம்பாளுக்கு பூஜை செய்வோம் அல்லது மாரியம்மனுக்கு பூஜை செய்வோம். ஆக இந்த மாதம் முழுவதுமாகவே அம்பாளுக்கு உரிய மாதமாக, மேலும் மாரியம்மனுக்கு உரிய மாதமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதம் பெண் தெய்வங்களுக்கு ஏற்ற மாதமாக போற்றப்படுகிறது. அடுத்து இந்த மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அடுத்து துளாராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்த துளாராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பது தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல உறவுகள் ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். விரைவில் தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. உங்கள் ராசியிலே கேது புகான் இருப்பது நல்ல ஞானத்தையும் புகழையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2 இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7 இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மனைவிக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் தனலாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆனால் செலவணுகளுக்கு ஏற்ற வருமானம் மட்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3 இடத்திற்கு குரு பகவான் 6 இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே சகோதரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 4 இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்களுக்கு உங்கள் தாயாருக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5 இடத்திற்குரிய சனி பகவான் 4 இடத்திலே இருப்பது குழந்தைகளுக்காக செலவினங்கள் இந்த மாதம் முழுமைக்கும் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். 6 இடத்திலே குரு பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் இனிப்பு போன்ற பதார்த்தங்களை சாப்பிடுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. இனிப்பினால் ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு நோய்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 7 இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் ராகுடன் இருக்கிறார். மனைவி மிகவும் கோபமாகவே இந்த மாதம் இருப்பார்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 8 இடத்திற்குரிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு 9 இடம் சஞ்சாரம் செய்வது இந்த மாதம் நல்ல ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தந்த குறைபாடுகள் நீங்கி நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 10 இடத்திலே சூரியன் புதன் இருப்பது தொழில்துறையிலே புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். தொழில்துறையிலே வெற்றிக்காக அல்லது தொழில்துறை விஸ்தரிப்புக்காக கடன் எதிர்பார்த்தால் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் தொழில்ஸ்தானத்தில் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கும். அதற்குரிய அலைச்சலும் கூடவே இருக்கும். விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில் விருத்திக்காக நிறைய செலவுகளை செய்வீர்கள். அதற்குரிய பலன்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும். துளாராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். துளாராசிலே பிறந்து சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 4 வியாழக்கிழமை என்று சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகங்கள் செய்வதும், சக்கரத்தாழ்வாருக்கு துளசி மாலை அணிவித்து தேங்காய் பழம் கொடுத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வதும்,
நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் முழுமைக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுவாதியிலே பிறந்தவர்கள் 5 ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி விரதம், அன்றைய தினம் மகாலட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. மேலும் அன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்தால் மாலை நேரத்திலே கருட தரிசனம் கிடைக்கும். அந்த கருட தரிசனம் கிடைத்தால் நிச்சயமாக இந்த மாதம் முழுமைக்கும் அல்லது இந்த வருடம் முழுமைக்கும் அடுத்த வருடம் வரையும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கருட தரிசனம் இன்றைய தினம் கிடைப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம். அது முடியாவிட்டால் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று கருட பகவானுக்கு நீங்கள் கல்கண்டு, முந்திரி, திராட்சை போன்றவற்றை நைவேத்தியம் செய்துவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த மாதம் 6 ஆகஸ்ட் சனிக்கிழமையன்று துர்கையம்மனுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். மேலும் எலுமிச்சை மாலை போடுவது மிகவும் சிறப்பானது. அந்த எலுமிச்சையின் எண்ணிக்கை 16 அல்லது 24 குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் முழுமைக்கும் விசாகத்தில் பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். இந்த பரிகாரத்தின் மூலமாக துளராசிலே பிறந்தவர்கள் இந்த மாதம் முழுமைக்கும் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய முடியும். துளராசிலே பிறந்தவர்கள் எல்லா வளமும் பெறுவதற்காக என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறாக ஆடி மாத ராசி பலன்களை பற்றியும் பரிகாரங்களை பற்றியும் முழுமையாக பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.